சுவைத்தன்மையின் ரகசியத்தை பற்றி ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எண்ணில் பல்குணம் எழில் வர விளங்கி, அது என்ன செய்யறான், அந்த சுவையாகவும் இருக்கிறான், சுவையாகவே இருக்கிறான், தோற்றமாக இருக்கிறான். எல்லா உயிர்களையும் அவன் படைத்து விட்டு எல்லோரும் கண்டு சுவைப்பதை சுவைக்கிறதை கண்டு ரசிப்பான் அவன். அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன், சாப்பிடுங்கள் சாமன், குறைவே குறையாது. இந்த உலகம் தோன்றியிலிருந்து இந்த மக்களும் மற்ற ஜீவராசிகளும் அழித்து பார்க்குது, அழிக்கவே முடியவில்லை. வித்தாகி முளையாகி விளைவதாக்கி விளைவிக்கும் பொருளாகி மேலுமாகி கொத்தாகி பயனாகி கொள்வோனாகி குறைவாகி நிறைவாகி குறைவில்லாத சத்தாகி சித்தாகி இன்பமாகி சதாநிலையாய் எவ்வுயிருக்கும் சாட்சியாகி முத்தாகி மாணிக்கமாகி தெய்வ முழுவயிர தனிமணியாய் முனைந்த தேவனார். வித்தாகி முளையாகி விளைவதாகி, வித்தாகி நம்ம பார்க்கக்கூடிய விதைகள், அதுக்குள்ளே முளைவதுக்குரிய சக்தி இருக்கும். அந்த விதைக்குள் முளையும் இருக்கும், கீழே வேரும் இருக்கும். என்ன ஆச்சரியம், ஒரு விதைக்குள் தோற்றிவித்து கடவுள் அதில் முளைக்குறுக்கு தன்மையும் வேரும் வைத்திருப்பான். வித்தாகி முளையாகி விளைவதாகி விளைவிக்கும் பொருளாகி மேலுமாகி எல்லாம் வல்ல இயற்கை தில்லை மூது ராடிய திருவடி எப்படி இயங்குதுன்னு பார்க்கணும். அவன் வித்தாக இருக்கிறான், முளையாக இருக்கிறான், விளைவிக்கும் பொருளாக இருக்கிறான், அவன் நீராக இருக்கிறான், நிலமாக இருக்கிறான், காற்றாக இருப்பான். எல்லாம் செய்துவிட்டு குறையா குறைவலாத வித்தாகி முளையாகி விளைவதாகி விளைவிக்கும் பொருளாகி மேலுமாகி கொத்தாகி பயனாகி ஒரு என்ன செய்யவும் ஒரு ஒரு செடியில் அப்படியே நூறுக்கு நூறு மாங்காவோட இருக்கும். அப்படி கொத்து கொத்து கொத்த கொத்தா அப்படி இருக்கும். கொத்தாகி பயனாகி கொள்வோனாகி கொத்து கொத்தாக இருக்கும். கொத்தரங்காயெல்லாம் பார்த்தா அப்படி கொத்து கொத்தா இருக்கும். பல வகையான தாவரங்கள் அப்படி கொத்து கொத்தாக கொத்தாகி பயனாகி கொள்வோனாகி அது வெல்லாம் விளைவிக்கும் பொருளாகி அப்புறம் இப்போ விதையாகி அதுக்குள்ள முளையின் தன்மையாகி அது வேறாகி தூராகி விளைவு முளையாகி பிறகு எல்லா ஒன்று பத்தாக விளைந்து கொத்து கொத்தாக விளைந்தும் மலர்களாக இருந்து கொத்து கொத்தான மலர்களாக இருக்கும். பார்த்தா அற்புத காட்சி நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த காட்சியை தான் தில்லை மூதூர் ஆடிய திருவிடினார். அந்த காட்சியை காணுகிறார் மாணிக்க வாசகர். ஏ என் இயற்கை கடவுளே, என்னை அற்புதம், என்னை அற்புதம், நான் கண்டு அளவிலா மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த 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 ஆட்டத்தை பாடுகிறான். அந்த ஏக்கம் மலர்களாக வான் கூட்டங்களாக வன் புலியாக மென்மையான ஆடு போன்ற மென்மையான குணங்கள் உள்ள ஆடாக வன்புலியாக இருப்பதும் அவன்தான், ஆடாக இருப்பதும் அவன்தான். எப்பா பாப்பா, என்ன இயற்கை, என்ன இயல்பு நான், அது எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கினான். இதெல்லாம் ஆசான் ஞானிகள் வந்து ஆசான் ஞானிகள் அவங்கெல்லாம் அமைச்சு தருகிறார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.